அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாப் ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு இண்டெக்ஸ், 2023 ஆண்டின் ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியல். இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற தன்னார்வ அமைப்பு வெளியிட்ட 2023 ஆண்டின் ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 93வது இடம். இது மாதிரி பட்டியல்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் எந்த கண்ட்ரி இருக்குது, ஃபஸ்ட்டு பிளேஸ் எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியா எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். கடைசி அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பிளேஸில் எது இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்போ சில இதுக்கு மட்டும், மெயினான இண்டெக்ஸுக்கெலாம் மட்டும் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த ஹெச்டிஏ அந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு சப்ஜெக்ட்லேயே வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கெலாம் மட்டும் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ இதில் ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது பிளேஸுங்க இருக்குது? 93வது பிளேஸு. மார்க் எவ்வளோங்க? 39 மார்க்கு. அப்போ இந்த ரேங்க் எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது 0-100 ரேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 0-100 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ குறைய 100 குறைய ஊழல் மிகுந்த நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி 0 அதிகமாக அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழல் குறையுது, ஊழல் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ 2022 நம்ம எத்தனையாவது இடம் பிடித்தோம்னு பார்த்தீங்கன்னா 85வது இடம் பிடிச்சிருக்கோம், சரிங்களா? 85வது இடம். எவ்வளோ மார்க் பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண், சரிங்களா? 40 மதிப்பெண்ணில் நம்ம எத்தனையாவது? 85வது. இப்போ நம்ம ஒரு மார்க் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஊழல் குறைந்த முதல் மூணு நாடுகள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம எதுன்னு பார்த்து வச்சுக்கணும், டென்மார்க் தான் பார்த்தீங்கன்னா. அது பாருங்கள், 90 மார்க். நம்ம எவ்வளோ மார்க்குங்க? 39 மார்க்கு தான். அவங்க எவ்வளோங்க? 90 மார்க்கு. அப்போ பாருங்கள் அடுத்தது ஃபின்லாண்டை பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டு பார்த்து, அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கு அதிகமாக அங்கே என்ன அர்த்தங்க அவங்களுக்கு, ஏன்னா அந்த இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, மார்க்கு அதிகமாக அங்கே ஊழல் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க பாருங்கள், 90 மதிப்பெண், அதிகமாக தான் இருக்காங்க, அப்போ அங்கே என்ன இல்லைங்க, ஊழல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இந்த ஊழல் மிகுந்த நாடு 0, ஊழல் அற்ற நாடு 100 போட்டிருக்கலைங்களா, அது வந்து மார்க்கு ரேங்க்கு கிடையாது, ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டு, மூணாவது பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு. நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரி மட்டும் பார்த்துக்கிட்ட போது அதனுடைய மார்க்கு டென்மார்க்கு 90 மார்க், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஊழல் மிகுந்த நாடுகள். அப்போ கடைசி பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அட கடைசி பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா. அவங்க எவ்வளோ ரேங்க்குங்க? 11 மார்க்கு. அப்போ என்னவா இருக்குது, மார்க்கு குறைய அங்கே ஊழல் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்தியா வந்து 93வது பிளேஸில் இருக்குங்க. போன வருஷம் நம்ம எத்தனையாவது பிளேஸில் இருக்கோம்? 85வது பிளேஸில் இருந்தோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி இப்போ என்னவா இருக்குது, டென்மார்க்காக இருக்குது. லாஸ்ட்டு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா, ஓகேங்களா? போதும், இந்த அளவுக்குமே போதுமானது. அடுத்தது பாருங்கள், ஒரு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம், பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்கு உதவ மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம், பிரதமரின் ஜன்மன் திட்டம். அப்போ பிரதமரின் ஜன்மன் திட்டம் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம், ஓகேங்களா? அப்போ இதை கொடுத்துட்டு, இந்த திட்டம் கொடுத்துட்டு எது ரிலேட்டடானது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அப்போ பிரதமரின் ஜன்மன் திட்டம் அப்படிங்கிறது அது பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடிய மக்களின் மேம்பாட்டுக்கு உதவுது, புரிஞ்சுதுங்களா? இது யார் கொண்டு வந்திருக்காங்க? மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னொன்று இருக்கும், பிரதமரின் ஜன்தன் திட்டம், அது வேறேங்க, அது வந்து பேங்க்குக்கு, ஓகேங்களா? எல்லாருமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம், அது வந்து முன்னாடியே கொண்டு வந்தது, அது ஜன்தன் திட்டம், இது வந்து ஜன்மன் திட்டம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உலகிலேயே முதல் முறையாக எங்கு மலேரியாவுக்கான தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தது? உலகிலேயே வந்து ஒரு இடத்துல மலேரியாவுக்கான தடுப்பூசி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேமரூன், மத்திய ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பகுதி, சரிங்களா? அந்த தடுப்பூசி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா RTSS. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. RTSS எங்க வந்திருக்கீங்க? கேமரூன்ல, மத்திய ஆப்பிரிக்கா, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 2024 ஆண்டின் தேசிய அறிவியல் நாளின் கருப்பொருள் என்ன? அப்போ தேசிய அறிவியல் நாள் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோங்க? பிப்ரவரி 28.
ஏன் இதை நம்ம கொண்டாடுவோம்? பிப்ரவரி 28, 1928 தான் சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சரிங்களா? அதனை செலிப்ரேட் பண்ணுறக்காக தான் வருடம் பிப்ரவரி 28 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம், சரிங்களா? அப்போ இந்த வருஷத்துக்கான தேசிய அறிவியல் நாளுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான எதிர்காலத்துக்கான அறிவியல், நிலையான எதிர்காலத்துக்கான அறிவியல். அடுத்தது தேசிய அறிவியல் நாள் நான் இப்போ தான் சொன்னேன்ல, பிப்ரவரி 28. எதற்காக? அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் விளைவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சதுக்காகவே வந்து 1930 சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ 1928 இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாருங்க, 1930 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இந்தியாவில் படித்த ஒருவர் நோபல் பரிசு பெறுவது அதுவே என்னதான் முதல் முறை, சரிங்களா? இந்தியாவில் படிச்சிருக்க ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குவது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வருஷங்க? 1930. அடுத்தது பாருங்க, தமிழகத்துடைய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் சில பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், தேனி முனையம், இந்த மூணு எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில். முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், தேனி முனையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில். செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் செங்கல்பட்டு, செம்பருத்தி செங்கல் அதிலே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் வந்து செங்கல்பட்டு. மருதம் பூங்கா எங்கேங்க, தஞ்சாவூரில் திருமலை சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில், ஓகேங்களா? மருதம் பூங்கா வந்து தஞ்சாவூரில் திருமலை சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில், ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் அவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியல் பார்த்தோங்களா, அதில் இந்தியாவுடைய பிளேஸ் என்னதுங்க, 93வது. 2022 85வது பிளேஸ் இருந்தோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து டென்மார்க்கு, அதே மாதிரி லாஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா. அடுத்தது பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஜன்மன் திட்டம். அடுத்தது உலகிலேயே எங்கு வந்து மலேரியாவுக்கான தடுப்பூசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கேமரூன், மத்திய ஆப்பிரிக்காவை சேர்ந்த பகுதி. என்ன அந்த தடுப்பூசி பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ்எஸ். அடுத்தது தேசிய அறிவியல் நாளுடைய கருப்பொருள் இந்த வருஷத்துக்கானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலையான எதிர்காலத்துக்கான அறிவியல். பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் நாள். எதற்காக கொண்டாடப்படுதுன்னா ராமன் விளைவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாள், சரிங்களா? அடுத்தது தமிழகத்தின் பட்ஜெட்டுடைய அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா முல்லை பூங்கா, சூரிய தோட்டம், தேனி முனையம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட போகிறதாகவும், செம்பருத்தி நடவு செடிகள் மையம் உற்பத்தி மையம் வந்து செங்கல்பட்டில் அமைக்க போகிறதாகவும், மருதம் பூங்கா தஞ்சாவூரில் அமைக்கப்பட போகிறதாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இன்றைக்கான இது அவ்வளோதான் சார், இந்த பார்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், சரிங்களா? அடுத்த பார்ட்டோட சந்திக்கலாம். நன்றி.